கடவுளே, என்னை இந்த நிமிஷம் வரையும் உயிரோடு நல்லபடியாக வச்சுருக்கக்கு நன்றி. இன்றைக்கி ராத்திரி நல்லா தூங்கினதுக்கு நன்றி. காலை பொழுது நல்ல பொழுதாக விடிஞ்சிருச்சு, அதுக்கு ஒரு நன்றி. வாக்கிங் வந்து ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வருவேன். போயிட்டு வந்துட்டு அடுத்து வந்து யோகா வந்து ஒரு மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு பக்கமாக சூரிய நமஸ்காரம், அடுத்து வந்து ஹட யோகா, அதெல்லாம் பண்ணிவிட்டு முடிக்க ஒரு மணி நேரம் ஆயிரும். அதுக்கப்புறந்தே நான் வந்து அடுப்பு வேலையை பண்ணுறதுக்கு போவேன். அதெல்லாம் பண்ணி முடிக்க எனக்கு எல்லா வேலையும் முடித்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம், வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு அரை மணி நேரம் சாமி கும்பிடுவேன். எனக்கு கொஞ்சம் கடவுள் பக்தி உண்டு, அதனால் நான் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு டைம் வச்சுருக்கேன், டைம் ஒதுக்குவேன். அதனால் சாமியை கும்பிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு வந்து எப்போவுமே நான் 9:30 அந்த டயத்துக்குள்ளே சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற வேலைகள்லாம் முடிச்சுட்டு மணி 11:30 பக்கமாயிரும். வெள்ளிக்கிழமை மட்டும் வீடு தொடச்சி விளக்கு விளக்குறதுனால கொஞ்சம் லேட் ஆகும், 12:00 ஆயிரும். அதுக்கப்புறமேல் படுப்பேன், படுத்து ஒரு மணி நேரம் டெய்லியுமே ஆனால் படுத்துருவேன். வேலை முடிஞ்சதும் கொஞ்சம் படுத்துங்கனா தான் எனக்கு கொஞ்சம் தலைவலி இல்லாமல் இருக்கும், அதனால் படுத்துருவேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு என்ன செய்வேன், நான் பசிச்சா சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். அது சாப்பிட்டேன்னா 2 மணிக்குள்ளே சாப்பிடுவேன், பசிச்சா சாப்பிடுவேன் இல்லை சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறமேல் என்ன செய்வேன்னா கொஞ்சம் நேரம் நியூஸ் ஏதாவது நியூஸ் பார்ப்பேன், டிவி அதிகம் பார்க்க மாட்டேன். ஏதோ கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பேன், ஏதாவது நல்ல புக்குகள் படிப்பேன், இந்த இயற்கை வைத்தியங்கள் ஏதாவது புக்கு படிப்பேன், வயர் கூட பின்னுவேன், டைம் இருந்தால் வயர் கூட பின்னுவேன். என்னுடைய ஜாக்கெட்டெல்லாம் நானே தைச்சி போட்டுக்குவேன், எனது மட்டும் நான் தைச்சிக்கிருவேன். அது டைம் இருக்கையில் எப்போவா தைச்சிக்கிருவேன். அடுத்து வந்து சாயங்காலம் அடுப்பு வேலையை வாக்கிங் போவேன். சாயங்காலம் வாக்கிங் ஒரு அரை மணி நேரம் போயிட்டு வந்துதேன். அப்புறமேல் யோகா பண்ணுவேன். யோகா பண்ணிவிட்டு நான் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடியேவும் தேவையான சமையலுக்கு சாப்பாட்டுக்கு வேண்டியது என்ன செய்யணுமோ அது செஞ்சு வச்சுருவேன். அதெல்லாம் அடுப்பு வேலையை முடிச்சுட்டு தான் வாக்கிங் போவேன். போயிட்டு வந்துதேன் அடுத்து யோகா பண்ணுவேன். யோகா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 7 மணிக்குள்ளே சாப்பிட்ருவேன். சாப்பிட்டேன்னாத்தே நான் வந்து 8:30 9 மணிக்குள்ளே படுக்க முடியும். அதனால் எங்கே போனாலும் 7 மணிக்கெல்லாம் நான் சாப்பிட்ருவேன். 8:30 கூடுனா 9, ரொம்ப தவிர்க்க முடியாது எங்கேயா போயிட்டு வந்தேன்னா அப்போ கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் 9 மணிக்கெல்லாம் நான் படுத்துருவேன். அப்படி படுத்தாத்தான் எனக்கு தூக்கம் வரும், ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா தூக்கம் வராது. அதனால் இதுதான் என்னுடைய ஒரு நாளுடைய பணி. வந்து என் கடவுள்கிட்ட நான் கடைசியாக வேண்டுறது, கடைசி காலம் என்னுடைய உயிர் வந்து நல்ல பூ மலர மாதிரி மலர்ந்து போயிடணும், இம்சப்படுத்த மற்றவர்களுக்கு இம்சை இல்லாமல் எனக்கு இம்சை இல்லாமல், அதுதான் நான் கடவுள்கிட்ட வேண்டுற கடைசி. இது வேறு எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு கடைசி இது மட்டும் என்ன நல்லபடியாக முடிஞ்சால் போதும். நீங்களும் எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நன்றி, நமஸ்காரம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.